ஆடி RS5 காரோட சிறப்பு அம்சங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த காரோட டிசைன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆடி கார்களுக்கு உடைய அம்சமான முன்பக்கம் அகலமான தோற்றத்தோடமே இந்த ஆடி காரையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கூடவே கூஃபே கட்டமைப்புடன் ஒரு நீளமான தோற்றத்துல இது இருக்கு. இதுக்கு மகுடம் சூடுற வகையில பியானோ பிளாக் கலர்ல ஸ்பாய்லரும் ஒட்டு மொத்தமாக ஒரு கச்சிதமான ஸ்போர்ட்ஸ் கார் தோற்றத்தில் இந்த கார் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல 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 பிளாக் ஆர்எஸ் ஹனி பாம் கிரீனை வந்துட்டு இது கொண்டிருக்கு. டைட்டானிக் டர்ன் இண்டிகேட்டர் மற்றும் ஹெட்லைட் வாசர் சிஸ்டம் கொண்ட மேட்ரிக்ஸ் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்களும் இதில் இருக்கு. அடுத்து இதோட டைமென்ஷன் பார்ப்போம். ஆடி RS5 காரோட டைமென்ஷன் பார்த்தோன்னா, லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4783 mm, வித்து வந்துட்டு 1866 mm, ஹைட் வந்துட்டு 1409 mm கொடுத்துருக்காங்க. இந்த காரில் மொத்தம் எவ்வளோ ஃபுட் ஸ்பேஸ் கிடைக்குதுன்னா 465 liters. இந்த கார் வந்துட்டு 5 பேர் வந்துட்டு போகிற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த காரோட இன்ஜின் கெப்பாசிட்டிஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஆடி காரில் வந்துட்டு 3.0 liter பெட்ரோல் இன்ஜின் தான் இருக்குது. இந்த இன்ஜின் வந்துட்டு அதிகபட்சமாக 450 PHP பவரையும் 6000 nm டார்க் திறனையும் வெளிப்படுத்துது. இந்த இன்ஜினோட 8-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட மைலேஜ் பார்த்தோம்னா, இந்த இன்ஜினில் இருக்கிற சக்தி எதை சொல்கிறாங்கன்னா, குவாட்ரோ தொழில்நுட்பத்தின் மூலமாக 4 சக்கரங்களுமே இது செலுத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் காரானது மணிக்கு 0 to 100 km வேகத்தை வெறும் 3.9 வினாடிகள்லேயே சென்றடையுமா, அதுவும் 250 km வேகத்தில் செல்லும்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டர்போ ப்ளூ, மைசூஸ் பிளாக், நேரா ப்ளூ, சோனோமோ க்ரீ, டைனோ கிரே, பிராஸ்லன், நேபோ கிரே, டேங்கோ ரெட் அண்ட் கிளாசியல் ஒயிட் போன்ற எல்லா கலர்ஸ்லையுமே கிடைக்குது. இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்துட்டு 1.4 crore வந்துட்டு கிடைக்குது.